தீபம் பாகம் 3 அத்தியாயம் 47 சுவாமியின் கடிதம். மரணத்தை பற்றியோ மறுநாள் தீர்ப்பை பற்றியோ தனக்கேதும் கவலை இல்லை என்பதை மறைமுகமாக உணர்த்திவிட்டு மிகுந்த கம்பீரத்துடன் தலை வணங்கி நீதிமண்டபத்திலிருந்தே இதயச்சந்திரன் வெளியேறிய பல வினாடிகளுக்கு பிறகும் பேஷ்வா பாலாஜி விஸ்வநாதின் முகம் அடியோடு உணர்ச்சியற்ற கல்லாகவே காட்சியளித்தது. பிறகு அவர் கையசைத்து பக்கத்திலிருந்து சிட்னியையும் நீதிமண்டப காவலரையும் வெளியே செல்ல சைகை செய்தபோதும் கூட அந்த முகம் சிலை முகமாகவே இருந்தது. எல்லோரும் மண்டபத்தை விட்டு அகன்று தாமும் கணோஜி ஆங்கிரேயும் தனித்திருந்த சமயத்தில்தான் அவர் கண்கள் சற்றே எழுந்து ஷார்கேலின் கண்களை சந்தித்தன. அந்த கண்களிலிருந்து பேஷ்வாவின் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை அடியோடு புரிந்து கொள்ள முடியாத ஷார்கேல் தமது ஆசனத்திலிருந்து எழுந்து மேடைக்கரைகள் வந்து அதன் முனையில் ஒரு காலை மடித்து மேலிட்டும் இன்னொன்றை தொங்கவிட்டும் அரைகுறையாக உட்கார்ந்து கொண்டார். அப்பொழுதும் பாலாஜி ஏதும் பேசாததால் என்ன யோசிக்கிறீர்கள் பேஷ்வா என்று வினவினாரும் இல்லை. பாலாஜி விஸ்வநாத் தமது தலைப்பாகையை எடுத்து பக்கத்தில் வைத்து கொண்டு பின்னால் இருந்த நீண்ட உச்சி குடுமையையும் ஒரு முறை சீர்படுத்தி முடிந்து கொண்டார். அவரது சாம்பல் நிற கண்கள் கணுஜியின் மீது நன்றாக பதிந்தன. நான் யோசிப்பது என்னவென்று உண்மையில் உனக்கு தெரியாதா கணுஜி என்று மென்மையான ஆனால் உறுதியான குரலில் வினவவும் செய்தார். கணுஜியின் ராட்சச விழிகள் பேஷ்வாவை நோக்கின. பேஷ்வாஜி என்று அவரது பெருத்த உதடுகள் அசைந்து வார்த்தையை உதிர்க்க துவங்கின. பேஷ்வா அவரை சற்றே தடுத்து, பேஷ்வாஜி எல்லாம் இருக்கட்டும், நாம் இருவரும் பழைய நண்பர்கள், அப்பொழுது பேசியது போல் பேசுவோம் என்று பாலாஜி விஸ்வநாத் கூறவே சற்று சங்கடப்பட்ட கணோஜி கூறினார், என்னால் முடியாது பாலாஜி, அந்த நிலையில் என்னால் பேச முடியாது. நீங்கள் இப்பொழுது சத்ரபதியின் பேஷ்வா, இந்நாட்டின் தலைவிதி உங்கள் கைகளில் இருக்கிறது. அன்று என்று மெல்ல கேட்டார் பாலாஜி. என் கதி உங்கள் கையில் இருந்தது, அது தனி மனிதன் கதி, இன்று நம் நாட்டின் கதியை பற்றி பேசுகிறோம் என்று கணோஜி சுட்டி காட்டினார். பாலாஜி அப்பொழுதுதான் உணர்ச்சியை சிறிது காட்டினார். நீ நாட்டை பற்றி நினைப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்றார் மெல்ல புன்முறுவல் கொட்டி. கணுஜியின் பெருபுருவங்கள் மேலே ஒருமுறை ஏறி இறங்கின. ஏன் இதற்கு முன்பு என்று அவர் கேள்வியிலும் வியப்பிருந்தது. உன் நலனை கவனித்து வந்தாய் என்றார் பேஷ்வா. அரபிக்கடல் மூலம் பிரிட்டிஷாரோ போர்ச்சுகீசியரோ சித்திகளோ மகாராஷ்டிர நாட்டை ஆக்கிரமிக்காமல் பாதுகாத்தது சுயநலமா என்றார் கணுஜி. வெளிநாட்டார் கப்பல்களை கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பொருள்களை விஜயதுர்க்கத்திலும் சுவர்ண துர்க்கத்திலும் கொண்டு சேர்த்து கொள்வது, இவை நாட்டு நலனுக்கான செய்கள் அல்லவென்று நான் நினைக்கிறேன் என்று பேஷ்வாவும் விஷமமாக பதில் கூறினார். விஜயதுர்க்கமும் சுவர்ண துர்க்கமும் மற்றும் பல துறைமுக கோட்டைகளும் ராணி தாராபாய்க்கு சொந்தமானவை. ராணியின் ஷார்க்கில் கடல் யுத்த பொருள்களை அங்கு சேர்க்காமல் எங்கு சேர்க்க முடியும் என்று கேட்டார் ஷார்க்கில். வெள்ளைக்காரர்களை சிறைபிடித்து, உதாரணமாக அந்த காத்ரினை சிறைபிடித்து 30,000 ஈடு வாங்கிய பணம் உன் கஜனாவில் இருக்கிறதா, தாராபாயிடம் போய் சேர்ந்ததா? அந்த சமயத்தில் ராணி தாராபாய் சிறைபட்டு விட்டார்கள். ஆகவே அவர் சார்பாக அவருடைய ஷார்க்கில் அந்த பணத்தை பத்திரமாக வைத்திருக்கிறார். இதை கேட்ட பாலாஜியின் கண்களில் சிறிது விஷமம் தெரிந்தது. இப்பொழுது அதே ஷார்க்கே சத்ரபதி ஷாகுவின் ஷார்கேலாக மாறிவிட்டதால் அந்த பணம் சதாராவிலுள்ள கஜானாவுக்கு வந்து சேருமா? கணேஜியின் கண்களில் மிதமிஞ்சிய விஷமம் தாண்டவமாடியது. அடுத்த வினாடி அவற்றில் போலி பொறுப்புணர்ச்சி தெரிந்தது. கப்பல்களில் வசூலாகும் பணத்தை சதாராவுக்கு அனுப்புவதால் அரபிக்கடல் பகுதியில் சத்ரபதியின் நலன்கள் பாதிக்கப்படும். இங்கிருக்கும் பெரும் கடற்படையை சரியான நிலையில் வைத்திருக்க, அவற்றை ஒழுங்கான முறையில் பராமரிக்க, மேலும் கடற்படையை விஸ்தரிக்க பெரும் பணம் செலவாகும். அந்த செலவை குறைத்தால் கடற்படையின் திறமை பாதிக்கப்படும். கடற்படையின் திறமை குறைந்தால் சத்ரபதியின் நலன் பாதிக்கப்படும். இப்பொழுது மகாராஷ்டிரம் இருக்கும் நிலையில் நான் கடற்படைக்கு மன்னரிடம் பணம் கேட்பது தவறு.
இங்கு கிடைப்பதை வைத்து கொண்டே நிர்வகிக்க பார்க்கிறேன். தவிர நாம் இருவரும் குலாபி முன்பு கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின்படி கொங்கணியின் வருவாயெல்லாம் எனக்கென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குலாபி முன்பு செய்யப்பட்ட எந்த ஒப்பந்தத்தையும் நாம் மீற முடியாது என்று கணுஜி சொற்களிலும் பொறுப்பை காட்டினார். முகத்தில் அவர் பொறுப்புணர்ச்சியை காட்டினாலும் உள்ளூர அவர் தம்மை பார்த்து நகைக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட பேஷ்வா மெல்ல புன்முறுவல் கூட்டினார். கணுஜியின் சட்டத்திட்ட பேச்செல்லாம் ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை கபலீகரம் செய்வதற்கே என்பதை புரிந்து கொள்ள பேஷ்வாவுக்கு அரை வினாடி கூட பிடிக்கவில்லை. ஆகவே கேட்டார் பேஷ்வாவும், குலாபி முன்பு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை நீ மீறமாட்டாய் என்று. கண்டிப்பாக மீறமாட்டேன் என்றார் கணுஜி. இதை கேட்க எனக்கு மகிழ்ச்சியாயிருக்கிறது என்றார் பாலாஜியும். இதில் என்ன மகிழ்ச்சி? பாலாஜியின் சொல்லில் உள்ளர்த்தம் இருப்பதை ஊகித்து அவரும் கேட்டார். நாளை தமிழனை பற்றி தீர்ப்பு கூறப்போகிறேன் என்று துவங்கினார் பாலாஜி. ஆம், அந்த தீர்ப்பை அமலுக்கு வராமல் உடைக்கக்கூடியது நீதான். நானா? ஆம், உன்னிடம் இங்கு படை வலுவிருக்கிறது. ஆனால் தீர்ப்புக்கு விரோதமாக நீ எதுவும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? குலாபி முன் ஒப்பந்தம் செய்திருக்கிறாய், சத்ரபதி ஷாகுவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதாக, அவரது நியாயத்தை இந்த பகுதியில் அமல் நடத்துவதாக. ஆகவே நாளை தீர்ப்பை எதிர்த்து தமிழனை தப்புவிக்கவோ ரகசியமாக விடுதலை செய்யவோ நீ முயல முடியாது. அப்படி செய்யப்படும் எதுவும் ராஜ துரோகமாகும். அது மட்டுமல்ல, குலாபியின் முன் செய்த ஒப்பந்தத்தை மீறுவதும் ஆகும், தெய்வ குற்றமாகும். இதை சொன்ன பாலாஜி எழுந்து மேடையை விட்டு கீழே இறங்கினார். கணோஜியின் முகம் உணர்ச்சி பிளம்பாக இருந்தது. இதை எதற்காக கூறினீர்கள் என்னிடம் என்று கேட்டார் கணோஜி உஷ்ணத்துடன். பாலாஜி அவரை நோக்கி சாவதானமாக பதில் சொன்னார். தமிழனை பிடித்து வந்தபோது, அவன் கொலாபாவில் வந்திறங்கிய போது உன் முகத்தில் மிகுந்த கவலையை கண்டேன். என்னையும் மீறி கப்பல்கள் தரையை அணுகாதிருக்க வெடிக்கப்படும் இரு எச்சரிக்கை பீரங்கிகளையும் நீ இருமுறை பிரயோகித்து ஜலதீபத்தை அப்படியே திருப்பிவிட முயன்றாய். கடல் கொந்தளிப்போ வேறு அபாயமோ இல்லாததால் அவர்கள் அந்த பீரங்கி வீச்சுக்கு காரணம் தெரியாமல் குழம்பி வந்தார்கள் கொலாபாவுக்கு. அன்று உன் முகத்தில் கவலை மிதமிஞ்சி கிடந்ததை நான் கவனித்தேன். ஆனால் நேற்று முதல் திடீரென அந்த கவலை முகத்திலிருந்து அகன்றுவிட்டது. நீ ஏதோ முடிவுக்கு வந்துவிட்டாய் என்பதை புரிந்து கொண்டேன். உன் கடமையை உனக்கு வலியுறுத்தவே உன் வாயிலிருந்து குலாபையின் சந்நிதான ஒப்பந்தத்தின் புனிதத்தை பற்றி வரவழைத்தேன். ஆகவே தெரிந்து கொள் கணோஜி, நாளை தீர்ப்பு எதுவாயிருந்தாலும் உன்னையும் அது கட்டுப்படுத்தும். அதை மீறி நீ எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது அரச விரோதமாகும். தமிழனை தப்புவிக்கவோ வேறு விதத்தில் அவனுக்கு உதவவோ நீ முயலாதே. இப்படி சொல்லிவிட்டு பாலாஜி மெல்ல நீதிமண்டபத்தை விட்டு வெளியே நடந்தார். தமது வாழ்க்கையில் முதன் முதலாக கணோஜி ஆங்கரே கல்லென சமைந்து நின்றார். வெகு தந்திரமாக பாலாஜி விஸ்வநாத் தமது கைகளை அடியோடு கட்டிவிட்டதை உணர்ந்தார். இதயச்சந்திரனுக்கு தான் உதவாவிட்டால் அவன் கதி அதோகதிதான் என்பதை உணர்ந்தாலும், அதன் விளைவாக தமது மகளின் வாழ்க்கையும் அடியோடு அழிந்துவிடும் என்பதையும் உணர்ந்ததாலும், அடியோடு செயலற்று நேரம் போவது தெரியாமல் நின்று கொண்டிருந்து விட்டு கடைசியாக தடதடவென்று அசுர நடை நடந்து படிகளில் இறங்கி தமது அறைக்கு வந்து சேர்ந்தார். அங்கு தமது ஆசனத்தில் அமர்ந்த வண்ணம் கொலாபா ஒப்பந்தத்தை கிழித்தறிந்து விட்டால் என்ன என்று நினைத்தார். சுதந்திர கடல் பறவையாக இருந்த தம்மை இந்த சிற்பவன் பிராமணன் ராஜ்ய சிக்கல்களிலும் அதன் சம்பிரதாய சூழலிலும் சிக்க வைத்து விட்டதை எண்ணி பெருமூச்சு விட்டார். அவர் பெரிய கைகள் ஒருமுறை பேஷ்வாவின் மென்னியை பிடிப்பது போல் ஒன்று சேர்ந்து விரல்கள் நெறித்தன. ஆனால் குலாபி முன்பு ஒப்பந்தம் செய்ததை தாம் எந்த விதத்திலும் மீற முடியாதாகையால் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினார். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கண்டுபிடிக்கக்கூடியவர் பிரம்மேந்திர சுவாமி என்பதை உணர்ந்தார். அந்த உணர்ச்சி இன்னொரு வியப்பை தந்தது அவருக்கு. தம்மிடம் இதயச்சந்திரனை ஒப்படைத்த பிறகு பிரம்மேந்திர சுவாமி காணப்படவில்லை என்பதையும், நீதிமண்டபத்துக்கு கூட அவர் வரவில்லை என்பதையும் எண்ணி பார்த்தார். அந்த எண்ணத்தின் விளைவாக ஒரு காவலனை விழித்து பிரம்மேந்திர சுவாமி எங்கிருக்கிறார் என்பதை பார்த்து வரும்படி உத்தரவிட்டார். ஆனால் கணுஜியின் வீரர்கள் என்ன சல்லடை போட்டு சலித்தும் பிரம்மேந்திர சுவாமி அகப்படவில்லை. பிற்பகல் வரையில் தேடிவிட்டு சுவாமி அகப்படவில்லை என்பதை தெரிவித்த காவலரிடம் எங்கு போயிருக்கிறார் என்பதையும் கண்டுபிடியுங்கள் என்று உத்தரவிட்டார் கணுஜி.
கொலாபாவிலிருந்து ஆலிபாக் கரைக்கு செல்லும் படகுன்றில் சுவாமி காலையில் சென்றதாகவும் அங்கிருந்து ஒரு புறவியில் அவர் மலைக்காட்டை நோக்கி வேகமாக போனதாகவும் தகவல் கிடைத்தது. அவர் போவதை பற்றி ஏதாவது சொன்னாரா என்பதை மஞ்சுவிடமும் இதயச்சந்திரனிடமும் விசாரித்தார் கணுஜி. அவர்களுக்கு ஏதும் தெரியவில்லை. இக்காரணத்தாலோ சுவாமி அடியோடு மறைந்துவிட்டார் என்பதுதான் தெரிந்தது. பிறகு சுவாமியை பற்றி நினைப்பதை கைவிட்ட ஆங்கிரே அடுத்த நாள் தீர்ப்பை பற்றி கவலைப்படலானார். அந்த கவலையை அன்றிரவு குலாபி கோயில் அர்ச்சகர் அகற்ற முயன்றார். மஞ்சுவுக்கு குலாபியின் சிரசின் சிவப்பு மலர் கிடைத்திருக்கிறது. அவளுக்கு எந்தவித கெடுதலையும் யாரும் செய்ய முடியாது. 1000 பேஷ்வாக்கள் சேர்ந்தாலும் அவள் வாழ்வின் வளத்தை தடுக்க முடியாது என்று கூறினார். அது சற்று ஆறுதலாயிருந்தது ஆங்கிரேக்கு. எல்லாம் உன் செயல் என்று குலாபியை வணங்கிவிட்டு தோர்லாவாடாவுக்கு வந்தார் கனோஜி. அவர் வரும் முன்னே பேஷ்வா பாலாஜிக்கு ஒரு கடிதம் வந்திருந்தது சுவாமியிடமிருந்து. அக்கடிதத்தில் இதயச்சந்திரன் வழக்கு தீர்ப்பை தாம் வரும் வரை ஒத்திப்போடும்படி பிரம்மேந்திர சுவாமி பாலாஜிக்கு தெரிவித்திருந்தார்.